ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கை கிராஃப்ட் வேல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 2ல சிலபல், ப்ரிப்போசிஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ், அதை பற்றின பேசிக் ரூல்ஸ் அண்ட் அதை பற்றின ஜென்ரல் திங்ஸ் எல்லாத்தையுமே, ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபல் பற்றி பார்த்துடலாம். சிலபல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டாக்கிங் வவல் சவுண்ட்ஸ், அதாவது வவல் சவுண்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சிலபல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் மொத்தம் ரெண்டு பேசிக் டைப்ஸ் இருக்குது, க்ளோஸ்ட் சிலபல்ஸ் அண்ட் ஓப்பன் சிலபல்ஸ். க்ளோஸ்ட் சிலபல் என் வித் கான்சோனன்ஸ், அதாவது ஏஇ ஐஓயூ அந்த வவல்ஸை தவிர்த்து வரக்கூடிய மற்ற ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுனா க்ளோஸ்ட் சிலபல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்கெட். பேஸ்கெட்டில் வந்து நம்ம எஸ் அப்படின்றது வந்து கான்சோனன்ஸ் அண்ட் கே அப்படின்றது வந்து கான்சோனன்ஸ், ஸ்டார்ட் ஆகிறதும் அண்ட் எண்ட் ஆகிறதும் வந்து கான்சோனன்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து க்ளோஸ்ட் சிலபல்னு சொல்கிறோம். அண்ட் ஓப்பன் சிலபல் அப்படின்றது என் வித் ஏ வவல், ஏஇ ஐஓயூவோட முடியக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் மியூசிக், யூ அப்படின்றது வந்து வவல் சவுண்ட். ஸோ அது அதோட முடிகிறதுனால நம்ம அதை வந்து சிலபலாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து டூ சிலபல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன சிலபல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்க போகிறோம். ஒன் சிலபல், டூ சிலபல், ஃபோர் சிலபல், த்ரீ சிலபல், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன் சிலபல் அப்படின்றது ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் அண்ட் ஒரே மாதிரியான வவல்ஸ் கான்சனன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம பிரிக்கவே முடியாது, அது ஒன் சிலபல். அண்ட் டூ சிலபல் அப்படின்றது ஒரு கான்சனண்ட்டாக இருக்கலாம், கான்சனண்ட்டில் முடியலாம், இல்லாட்டின்னா ஒரு வவலில் வந்து முடியலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் சிலபலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு இதாக மட்டும் வந்து பிரிக்கிறது வந்து டூ சிலபல். த்ரீ சிலபல் அப்படின்றத வந்து நம்ம கான்சனன்ட்ஸை பார்ப்போம் அண்ட் வவல்ஸை பார்ப்போம் அண்ட் வை அப்படின்ற ஒரு இர்ரெலவெண்ட் வவல்ஸ் ஆர் கான்சனன்ஸையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறதையும் வந்து த்ரீ சிலபல் அப்படின்னு சொல்கிறோம். டூவாக வந்து டிவிஷன் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அது வந்து த்ரீ சிலபல். அண்ட் த்ரீ டைப்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபோர் சிலபல். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரூல்ஸில் ஃபஸ்ட் ரூல்ஸ் வந்து என்னென்னா, அட்லீஸ்ட் ஒன் சிலபல் இருக்கக்கூடியது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒன் சிலபலில் அதாவது டிவைட் ஆகக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில்ட்ரன், கேமரா, அதாவது ஒன் சிலபல் ஆஃப் வவ்வல் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒன் வவ்வல் வந்து நம்மளுக்கு சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சில்ட்ரன் அப்படின்ற அந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா, சிஹெச்ஐ சில் அப்படின்றதுல வந்து ஒரு ஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் இஸ் அ வவ்வல். அந்த இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டூ சிலபல் ஃபார்மான ஒரு வவ்வல் சவுண்ட் இருக்கக்கூடிய, ஒரு வவ்வல் இருக்கக்கூடிய இதை வந்து நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி கேமரா, கேமராலேயும் கேம் அப்படின்றதுல ஏ ஒன் வவ்வல் அண்ட் இஆர் அப்படின்றதுல இ ஒரு வவ்வல் அண்ட் ஏ ஒரு வவ்வலில் வந்து நம்ம பிரிக்கிறோம். அதாவது ஒரு ஒரு வவ்வல்ஸாக இருக்கிறத வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் ஒன் வவ்வல் ரூல். ரெண்டு சேம் கான்சனன்ஸில் நம்ம வந்து சிலபலை வந்து பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர், லெட்டரில் வந்து ரெண்டு டி வந்து ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டீயுமே நம்ம பிரிச்சிடும். அப்போ லெட் டிவைடட் பை டிஇஆர். ஸோ இது வந்து டூ சிலபல். அண்ட் அதே மாதிரி டெசர்ட், டெசர்ட்லேயும் நம்ம வந்து ரெண்டு கான்சனன்ட் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பிரித்து வச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸை பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் நவுன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த இதுலேயும் நம்ம வந்து மொத்தமாகவே நம்ம பிரிச்சிடலாம். அந்த இடத்துல நம்ம கான்சனன்ஸோ இல்லை வவ்வல்ஸோ நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ அந்த வேர்டு, காம்பவுண்ட் வேர்டை மட்டும் நம்ம பிரிச்சிட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு அந்த சிலபலை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். தென் டூ வவ்வல்ஸ், ஒரே மாதிரியான வவ்வல்ஸ் வந்து நமக்கு கொண்டுட்டு வந்திருப்போம். ரெண்டு வித்தியாசமான டூ வவ்வல்ஸ் வந்திருக்கும் அண்ட் டூ சவுண்ட்ஸ் வந்து அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டயட், டயட் அப்படின்றதுல இஐ, இது ரெண்டுமே வந்து வேறு வேறு வவ்வல், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம், இல்லை வேறு சவுண்ட்ஸையும் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வரலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சிலபலை வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ ரெண்டு வவ்வலையும் நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிடுவோம், டை எட் அண்ட் எக்ஸப்ட். நம்ம எதை வந்து பிரிக்க மாட்டோம், ஒரே அதாவது ஒன்றா வரக்கூடிய ரெண்டு வவ்வல்ஸு ஒரே மாதிரி சவுண்ட்ஸையோ இல்லை ரெண்டு சவுண்ட்ஸையோ வந்து கொடுக்குது அப்படின்ற பார்க்குறப்போ எதெல்லாம் அதில் வராது, எதெல்லாம் நம்ம வந்து பிரிக்க மாட்டோம் அப்படின்னா கோட் அண்ட் மீட். இதில் ரெண்டுமே ஒரே மாதிரி முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரியே தான் ரெண்டு வவ்வல்ஸ் இருக்குது, ஆனால் இதை நம்ம பிரிக்கலை. ஸோ இதெல்லாமே எக்ஸப்ஷனல், நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சிலபலை வந்து ஈஸியாக பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான வியூ இந்த டூ சவுண்ட்ஸில் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா டயட்,
டை எட் அப்படின்னு ரெண்டு சவுண்டாக வந்து நம்மளுக்கு பிரியுது. ஸோ டிஃப்ரெண்ட் சவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நாம் அந்த இடத்துல சிலபல் பார்க்கலாம். அண்ட் சேம் சவுண்ட் கிடைக்கிறப்ப நம்மளால் சிலபலை கொண்டுட்டு வர முடியாது. ஸோ டிவைட் பண்ண முடியாது, அது ஒன் சிலபலாக தான் இருக்கும். எல்இஇஎல் அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி கான்சனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட சேர்த்து அந்த கான்சனன்ட்டோட சேர்த்து நம்ம சிலபல் வந்து பிரிக்கிறதுக்கு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள். ஆனால் எக்ஸப்ட் நம்ம எந்த இதில் நம்ம அந்த எல்இ வந்துச்சு அப்படின்னா நம்ம பிரிக்கக்கூடாதுன்னா சிகேஎல்இ அப்படின்னு சேர்த்து வரக்கூடிய கான்சனண்ட்டில் நம்ம வந்து பிரிக்க மாட்டோம், கான்சனன்ட்டோட சேர்த்து பிரிக்க மாட்டோம், அந்த எல்இயை மட்டும் தனியாக பிரிப்போம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் டேக்கிள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனா சிலபல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பிரித்து நம்ம அதுக்குள்ளே வந்து ஸ்கோர்ஸ் பண்ணிடலாம். தென் ப்ரிப்போசிஷனை பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷனில் என்ன அப்படின்னா அது ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லாட்டி குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து கொண்டுட்டு இருக்கலாம். அது எதுலலாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப்டர் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேர்ப்ஸ், இந்த இடத்துல தான் ப்ரிப்போசிஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிஃபோர் த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது நவுனை ப்ரொனவுன் பண்ணுற மாதிரியான ஒரு இது தான், அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் வேர்ப்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்பிங் வேர்பாக இருக்கலாம், மெயின் வேர்ப்ஸாக இருக்கலாம், ஆக்ஷனாக அது ஒரு ஆக்ஷனை வந்து கொண்டுட்டு வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் வேர்ப்ஸ். ஸோ அந்த இதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரிப்போசிஷன்ஸ். அண்ட் இந்த ப்ரிப்போசிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நவுன் ப்ரனவுன் அதுக்கடுத்து ஃப்ரேசஸை, ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய நவுன் ப்ரனவுன் ஃப்ரேசஸை வந்து நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்போசிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இன் அடிஷ்னலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் ப்ரிப்போசிஷன்னால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டு திங்ஸ்க்குரிய ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் நம்ம ப்ரிப்போசிஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் ஈஸியாக நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் இதோடைய ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இது மொத்தம் வந்து அஞ்சு டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ஷன், டைம், பிளேஸ், லொக்கேஷன் அண்ட் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன், ஆன், ஆன் டு, டூ, இன் டூ. ஸோ இது வந்து என்னென்னா எந்த டைரக்ஷனில் இருக்குது, இன் லெஃப்ட், இன் ரைட், இந்த மாதிரி நம்ம போடக்கூடியது வந்து நம்ம டைரக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் அப்படின்றது மோஸ்ட்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன் டூ அப்படின்னா அதையும் வந்து இன் டெப்த் ஆஃப் பாயிண்ட் அவுட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டூ அப்படின்னா இது வழியாக நம்ம போகணும் அப்படின்றதுக்கு நம்ம டைரக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆன் இது மேலே போகலாம், இது அதாவது பஸ் மூலியமாக நம்ம போகலாம், கார் மூலியமாக போகலாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கெல்லாமே ஆன், ஆன் டூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன். அண்ட் டைம் அப்படின்றது வந்து என்னென்னா டைமில் வந்து இன், ஆட், ஆன், அதுக்கடுத்து சம்டைம்ஸ் இன்சைடும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம டேஸ் மந்த்து இயர்ஸ் சீசன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு அதோட பார்ட்டாகவே நம்ம வந்து எடுத்துருப்போம்ல. ஸோ அந்த பார்ட் ஆஃப் டேஸையோ இல்லை மந்த்ஸையோ இயர்ஸையோ சீசன்ஸையோ நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த இன் வந்து டைமில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆட் அப்படின்றது வந்து ஒரு டேயோடைய பர்டிகுலர் டைமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கோம், அப்போ நம்மளுக்கு 11 o'clockல மேக்ஸ் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட் 11 o'clock மேக்ஸ் பீரியட் வில் பி ஸ்டார்டட். ஸோ இதுதான் வந்து ஆட் அப்படின்றத டைமில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆன் அப்படின்றது வித்தின் த டேஸ், டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு அந்த டேஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆனை வந்து யூஸ் பண்ணுவோம். தென் பிளேசஸ், பிளேசஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்போசிஷனை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்னா இன், ஆட், ஆன், இதுவும் அதே பேசஸில் தான், டைரக்ஷன் அண்ட் பிளேஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும். டைரக்ஷன், பிளேஸ், லொக்கேஷன் அண்ட் டைம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இது தான் வரும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸை பொறுத்து நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். பிளேஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சென்டென்ஸ் வந்து பிளேஸை குறிக்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அது சம்திங் எதையோ பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆட் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதும் சம்டைம்ஸ் அந்த பிளேஸை அந்த எக்ஸாக்ட் பிளேஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆன் அப்படின்றது சர்ஃபேஸை, அதாவது அது எந்த சர்ஃபேஸில் இருக்குது, இப்போது எந்த நிலப்பரப்பில் இருக்குது அப்படின்றதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆன் யூஸ் ஆன் சொல்லுவோம். அண்ட் இன்சைட், இன்சைட் த ரூம் அப்படின்றது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம
பிளேஸ் மூலியமாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் லொக்கேஷன் அப்படின்றதுக்கும் இன் ஆட் ஆன் இதே மாதிரியான பேசிக் ரூல்ஸ் தான் இதுக்கும். அண்ட் இதில் என்ன அப்படின்னா, லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இன் அப்படின்றது ஏரியா, தென் ஆட். ஆட்டும் வந்து ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, லொக்கேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஆட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆன் அப்படின்றது சேம் அஸ் பிளேஸில் இருக்கிற மாதிரியே சர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக லொக்கேஷனை வந்து இது பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல நம்ம கேட்டாலும் இது எல்லாத்தையுமே வந்து டைப்ஸாக ரூல்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் பிளேஸும் லொக்கேஷனும் சிமிலராக வர்றதுனால நம்ம எந்த மாதிரியாக அதை வந்து கேட்டாலுமே, பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கேட்டாலும் ஏரியாவாக வந்து கேட்டாலும் நம்ம ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் சர்ஃபேஸ் அப்படின்றப்ப டைரக்ஷன், பிளேஸு, லொக்கேஷன் இது எல்லாத்துக்குமே சிமிலராக வர்றதுனால ஆன் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப், அட் லாஸ்ட் நம்ம ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபவ், அக்ராஸ், பிசைட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் நியர், நியர் டு, இது வந்து மோஸ்ட்லி என்னென்னா ஒரு திங்ஸ்க்கோ இல்லை பர்சன்க்கோ ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த இடைவெளி வந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸில் நம்ம அபோவ், அக்ராஸ், பிசைட், நியர் இதெல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னா யூஸ் டு இண்டிகேட் எ நவுன், அதாவது அந்த நவுன் வந்து ஜென்ரலாக இருக்கலாம் இல்லை ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், அந்த நவுனை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டிகல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நவுன்ஸில் வந்து திங்ஸு, பிளேஸு, அனிமல்ஸ், பர்சன்ஸ் இதெல் அண்ட் ஐடியாஸ், குவாலிட்டிஸ் இதெல்லாமே வந்து நவுன்ஸில் வரும். அது ஸ்பெசிஃபிக்காக வருதா இல்லை ஜென்ரலாக வருதான்றதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸை வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக வருது அப்படின்னா அதை வந்து த அப்படின்ற ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக் அப்படின்றது அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது, அது வந்து ஒரு யூனிக் திங், அது யூனிவர்சல் திங் அப்படின்றப்ப ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதுக்கு த யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஏ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இட் இஸ் சவுண்ட்ஸ் வித் வவ்வல்ஸ் பட் அது வந்து கான்சனண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஏ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் கான்சனண்ட்டாக இருந்தாலும் ஏவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி வவ்வல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். ஈவன் அது வந்து கான்சனண்ட் சவுண்ட் மாதிரி இருந்தாலும் அது வவ்வல்ஸாக இருக்கிறப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் எக்ஸாம்பிள், அம்ப்ரலா. ஸோ அம்ப்ரலாவில் வந்து யூ அப்படின்றது வவ்வல் பட் அது கான்சனண்ட்டாக வந்து அம் அப்படின்ற சவுண்டை வந்து கொடுக்குது, ஆனாலும் நம்ம அந்த இடத்துல ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம சிலபஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இது மூணும் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ஆனால் அதுக்குரிய எல்லா பேசிக் ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறையாவே கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் இன் த செஷன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள்.